எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டிடியூட் நாங்கள் ஆரம்பித்து இப்போ வந்து 20 மாதம் ஆகுது. 16th month வந்து ஃபுல் NABH அக்ரடிஷன், அதாவது இந்தியாவிலே வந்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஹையஸ்ட் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த NABH அப்படிங்கிறது தான். அதில் வந்து என்ட்ரி லெவல்னு இருக்குது, ஃபுல்லுன்னு இருக்குது. மெட்வே மருத்துவமனை வந்து இந்த ஹார்ட் இன்ஸ்டிடியூட் வந்து ஃபுல் NABH வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் உலகத்திலே பேஷண்ட்ஸோட சேஃப்டி, அதாவது நோயாளிகளின் பாதுகாப்பு, ஒரு மருத்துவமனையின் கட்டமைப்பு, மருத்துவமனையில் ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி, இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அது ஒரு தரச்சான்றிதழ் கொடுக்கறதா வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு ரொம்ப நோயாளிகளின் பாதுகாப்பு, நோயாளியோட ப்ரைவசி, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், சிகிச்சை தரம், இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அந்த ஜேசிஐங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டுக்கு அது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் ஒரு 3 நாள் அமெரிக்காவிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமாக அவங்களெல்லாம் நாங்கள் இங்கே வர வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது எல்லா மருத்துவமனைக்கும் கிடைக்காது, நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவிலே மொத்தம் வந்து 45 மருத்துவமனைகள் தான் அந்த ஜேசிஐ அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள். இது இப்போ மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் வந்து 46வது மருத்துவமனை அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரு இருதய நோய், கார்டியாலஜி, கார்டியோதராசிக் சர்ஜரி, அந்த ஹார்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் ஆர் சவுத் இந்தியாவிலே கூட ஜேசிஐ அங்கீகாரம் பெற்ற முதல் மருத்துவமனை மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட். மொத்தமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறப்ப பார்த்தா தமிழ்நாட்டிலே வந்து 4 மருத்துவமனை தான் ஜேசி அங்கீகாரம் பெற்றது, நம்ம 4வது. இதுக்கு நமக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க, நம்ம 4வது. ஸோ இந்த ஜேசி அங்கீகாரம் வாங்குறதுனால என்ன ஒரு இது அப்படின்னா, நோயாளிகளினுடைய சிகிச்சை தரம் பல மடங்கு உயர்த்தப்பட்டு வேர்ல்டு லெவலில் யூஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேர்ல்டு லெவலில் இப்படி தான் இருக்கணும், சிகிச்சை முறை இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது அதை பின்பற்றணும், நம்பர் 1. நம்பர் 2, பேஷண்ட்ஸோட சேஃப்டி, நோயாளிகளின் பாதுகாப்பு இப்படி தான் இருக்கணுங்கிறது. 2வது, நோயாளிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் ஊழியர்கள் அவர்களுடைய நலன் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க பார்ப்பாங்க. 2வது, இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு, இந்த மருத்துவமனையின் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இதை பார்ப்பாங்க. பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மாதிரி ஒரு பல இதுக்கு ஒரு குறியீடுகள் போட்டு அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டு அது பிரகாரம் வரதான் அந்த ஜேசி அக்ரடிஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நாங்கள் இந்த ஜேசி அக்ரடிஷன் வாங்கியிருக்கோம், இது வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லோரையும் இங்கே வச்சிருந்தோம். இதுதான் இதோடைய நோக்கம். மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் இது கார்டியாலஜி சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் இந்த ஜேசி அக்ரடிஷன். இந்த சிங்கிள் ஸ்பெஷாலிட்டிக்கு ஜேசி அக்ரடிஷன் சவுத் இந்தியாவில் கொடுக்குற ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்மளது தான். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். இது வரைக்கும் 20 மாதத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 650-700 பைபாஸ் சர்ஜரிக்கு மேலே பண்ணிட்டோம். ஒரு 2500-3000 ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்தே தெரியும் எந்த அளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நீங்களே உணரலாம். மருத்துவ காப்பீட்டு, முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லாமே எங்கள் அப்ளிகபிள் தான். மெட்வே குழுமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350-400 டாக்டர் இருக்காங்க. இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 167 ஊழியர்கள் இந்த ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் மட்டும் இருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எங்கள் மெட்வே குழுமத்தில் இருக்காங்க. 1200 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க டோட்டல் மெட்வே குரூப்பில். இதில் இந்த ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 167 பேர் இருக்காங்க. அக்ரடேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம், பட்டு ஜேசி அக்ரடிஷன் வாங்குகிற நோக்கத்தோடு பண்ணணுன்னா அது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இன்னும் மேலும். இப்போ அடுத்து விழுப்புரத்தில் அந்த மாதிரி அங்கெல்லாம் நாங்கள் திறக்கிறதுக்கு எங்களுக்கு பிளான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக திறக்க போகிறோம். அடுத்து இப்போ எப்படி இருதயத்துக்கு பண்ணமோ அதே மாதிரி நுரையீரலுக்கு மட்டும் தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அதுவும் வந்து இன்னொரு 1-2 மாதங்களில் திறக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ ஜேசி அக்ரடிஷன் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய நேரம், உற்சளவு, அது மட்டும் இல்லாமல் அதோடய ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹை. எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதும் கஷ்டம். ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி எங்களால் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வாங்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஜேசி
அரிய வகை அறுவை சிகிச்சை நிறைய பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பத்திரிகை நிபுணர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் முன்னாடியே ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு 33 ஒரு ஆளுக்கு வந்து அவர் வந்து டயாலிசிஸில் இருக்க பேஷண்ட்டுக்கு அயோட்டிக் அனுரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அயோட்டிக் அனுரிசம் ஆப்ரேஷன் இங்கே பண்ணோம். டயாலிசிஸில் இருக்க பேஷண்ட்டு ரொம்ப சிக்காக இருந்து அவருடைய இதயம் பம்பிங் கெப்பாசிட்டி வந்து 30% தான் இருந்தது. அந்த 30%லையும் அவருக்கு வந்து அந்த அயோட்டிக் அனுரிசம் அண்ட் வேல்வ் ரிப்பேர்லாம் இங்கே பண்ணோம். அதே மாதிரி ஒரு 13 குழந்தை, அந்த குழந்தை வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டு அதுக்கு வந்து ஒரு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருந்தது. அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஒரு எலக்ட்ரோஃபிசியாலஜி அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அது வந்து அந்த என்ன சொல்கிறது கதிர்வீச்சினால் அதை அந்த அப்நார்மல் ட்ராக்ட் அழிச்சு அந்த ஒரு இது பண்ணோம். நிறைய காம்ப்ளிகேட்டட் மட்டும்தான் சொல்லப்போனால் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் மட்டும்தான் எங்கள் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால வருது. நார்மலான பைபாஸ் நார்மலான வேல்வ் ரிப்பேர் போக காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே வருதுன்னு நான் சொல்லுவேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், பட் கூடிய விரைவில் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அடுத்து தான் நாங்கள் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நாங்கள் வி வில் கன்சிடர். அதாவது பாதி பேர் வந்து செஸ்ட் பெயின் வந்தாலுமே கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு வீட்டில் இருக்காங்க. இதுதான் முதல் தப்பு. முதல்ல அவங்களுக்கு நெஞ்சு வலியோ ஒரு ஒரு அசௌகரியமோ ஏற்பட்டால் முதல்ல ஹார்ட் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வரணும்னு நான் சொல்ல, யாராவது ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும். எல்லோரும் பண்ணுற தரப்பு மருத்துவரை பார்க்குறது கிடையாது. அவங்க வந்து அது ஒரு கேஸ் ட்ரபிள், நேற்று நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், நமக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போட்டுடுறாங்க. தள்ளி போடுறப்போ அது மாரடைப்பு சிவியராகி அவங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடியே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது இதை தடுக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது அப்புறம், இந்த மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்களுடைய பொது மருத்துவர் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஜென்ரல் மெடிசன் படித்தவங்க ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்ட போயிட்டு அவங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது உடற்பயிற்சி, வாக்கிங், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், அது பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம் டயட்டு, ப்ராப்பரான டயட், கரெக்டான டைம், கண்ட்ரோல்டு டயட்டு, அவங்களுடைய புகைப்பிடித்தல் நிறுத்துறது, மது அருந்ததை தடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதான் மாரடைப்பு வர்றதை குறைக்கணும். மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். வேறு சில பல காரணங்களாலும் மாரடைப்பு வரலாம், ஆனால் முக்கியமாக நம்மளால் முடிஞ்சது நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணுங்கிறதும் முக்கியம். ரெண்டாவது அட்லீஸ்ட்டு ஒரு 40 மேலே இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி அவங்க ஹார்ட் நல்லா இருக்காங்கிறது பார்த்துக்கிறது, ஓரளவுக்கு அதாவது அந்த ட்ரெட்மில் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அப்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் மிக குறைவு. அதாவது வந்து ஹெவி ஸ்ட்ரெஸ், ஹெவி எக்ஸசைஸ், எது ஹெவியாக இருந்தாலுமே அது கெடுதல் தான். திடீர்னு ஒரே நாள் போய் ஹெவியாக வந்து ஒரு 25 ஓடினாங்கன்னா அது தப்பு தான். எதுக்குமே உடம்பு வந்து பழக்கப்பட்டிருக்கணும், இருதயமும் பழக்கப்பட்டிருக்கணும். 72 துடிக்கிற இதயத்தை ஒரே டைம் நம்ம வந்து 240 துடிக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து அந்த மாதிரி வேலை செஞ்சோன்னா இதயத்தால் தாங்க முடியாது. ஹாஸ்டல் செக்அப்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு அதில் முக்கியமாக ட்ரெட்மில்ங்கிறதும் பண்ணி பார்க்கணும். இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், லைபிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். மெட்வேல எல்லா பேக்கேஜும் இருக்கு, பேக்கேஜ் இல்லாததே இல்லை, எல்லா பேக்கேஜும் இருக்கு, வந்தால் அந்த பேக்கேஜில் பண்ணணும். அதாவது அஃபோர்டபிலிட்டிங்கிறது ரிலேட்டிவ், 2,990 அது எல்லா டெஸ்ட்டும் பண்ணுற பேக்கேஜ் மெட்வேல இருக்குது, இது எங்கேயும் இல்லை. நான் அதை வந்து ஒரு நம்பராக சொல்லி இதாக சொல்லக்கூடாது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக சொல்லக்கூடாதுங்கிறதா சொல்லலை. மிக குறைந்த விலையில் 2,990 அனைத்து டெஸ்ட்டுகளும் செய்யப்பட்டு ட்ரெட்மில் உள்பட இருதய நோய் சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு அவங்க போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் செக்அப். அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்க்ரீனிங், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டாக்டர் ஜெய்சங்கர், சீனியர் இருதய நோய் நிபுணர். நான் வந்து டாக்டர் பழனியப்பன், தலைமை செயலர் மெட்வே மருத்துவமனை. இவர் வந்து டாக்டர் ஏபிள் அப்படின்னு, ஏபிள் ஆசீர்வாதம். அவங்க தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது வந்து இந்த ஜேசிஐ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எப்படி இப்படி ஐஎஸ்ஐ முத்திரைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதுக்கு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னு மருத்துவமனைகளில், பெரும் மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் கம்பல்சரியாக இருக்கும். அதோடைய தலைவர் அவர்